விரைவுச் செய்திகள். தமிழ்நாடு காவல்துறை சட்டத்தின் 41வது பிரிவின்படி சென்னை நகரில் வரும் 15ஆம் தேதி வரை கூட்டங்கள், போராட்டங்கள் உள்ளிட்டவற்றுக்கு தடை விதிக்கப்படுவதாக மாநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். உண்ணாவிரத போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் உள்ளிட்டவற்றுக்கும் தடை விதிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் ஜல்ஜீவன் இயக்கத்தின் சார்பில் மாநில கிராமப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் விநியோகத்துறை அமைச்சர்களுடன் நாளை மறுநாள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் ஜல்சக்தித்துறை அமைச்சகத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் குடிநீர் திட்டப் பணிகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கான திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. ஆயுஷ் துறையின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் அந்த அமைச்சகம் இன்வெஸ்ட் இந்தியா என்ற நிறுவனத்துடன் இணைந்து உத்தி ரீதியான கொள்கை மற்றும் உதவி பிரிவை ஏற்படுத்த உள்ளது. கொரோனா பாதிப்பு சூழலில் இந்த பிரிவு ஆயுஷ் துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு உதவிகரமாக செயல்படும். நாட்டில் ஆயுஷ் துறை தொடர்பான கொள்கை உருவாக்கம் மற்றும் ஒழுங்குமுறைகளை வகுப்பதற்கான பணிகளையும் இந்த பிரிவு மேற்கொள்ளும். ஜம்மு காஷ்மீரில் இன்று காவல்துறையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது. ஸ்ரீநகரின் ரங்ரேத் பகுதியில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது அப்பகுதியில் மறைந்திருந்த தீவிரவாதிகள் அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து ரிசர்வ் காவல் படையினரும் பதிலடி கொடுத்தனர். இதில் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. துபாயிலிருந்து சென்னைக்கு வந்த ஒருவரிடம் இருந்து 1,30,000 ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அவர் தங்கத்தை கடத்தி வருவதாக சுங்கத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 830 கிராம் எடையுள்ள தங்கம் 3 கட்டுகளாக இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.